வணக்கம் நேர்களே, வழக்கம் போல பிக் பாஸ்ல என்னங்கன்னு நடந்துச்சு நேத்து அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல. வேக்கப் சாங் முடிஞ்ச கையோட வீட்டு பண்ணி டாஸ்க்னு சொல்லிட்டாருங்க. வீட்டு பண்ணி டாஸ்க்னா பாய்ஸ் டீம் ஜெயிப்பாங்களா கேர்ள்ஸ் டீம் ஜெயிப்பாங்கன்னு ஒரு பெரிய சண்டையே நடக்கும்ல, அதே மாதிரி தாங்க நடந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பாய்ஸ் டீம் வந்து 32 பால்ஸும் கேர்ள்ஸ் டீம் வந்து 35 பால்ஸ்லையும் ஜெயிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள சிவகுமார் சாருக்கும் தீபக் சாருக்கும் சின்னதாக ஒரு கான்வர்சேஷனே நடந்துச்சு. என்னன்னா வந்து தீபக் சார் சொல்லிட்டாரு, சிவகுமார் சார் உங்களால் தான் நாங்கள் தோற்றோம், ஏன்னா வந்து இங்கே பேலன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ சிவகுமார் சாருக்கு சின்னதாக ஒரு ஹர்ட்டே ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் நல்லா தானே பண்ணேன், ஃபஸ்ட்டு 5 பால்ஸ் நான் தானே போட்டேன், அதுக்கப்புறம் தானே எனக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, இப்படி கூப்பிட்டு வச்சு என்ன கேட்கணுமா அப்படின்னு கேட்டப்போ அவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதை பற்றி பேசுகிறப்போ சரி அவருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிச்சார். தீபக் சாரும் சரி விடுங்க நெக்ஸ்ட் டைம் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு போயிட்டான். பிக் பாஸ் வந்து இதே நேரமாக போச்சுன்னா நம்ம ஷோ வந்து நல்லா போகாதுன்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சிச்சு போல. அதனால் வந்து ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொல்லி ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் டாஸ்க்கா? ஆமாங்க, எப்பவுமே பிக் பாஸில் நடக்கல ஒரு ஸ்கூல் டாஸ்க். அந்த மாதிரி இந்த வாட்டி ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. ஏன்னா ஸ்டாஃப்ஸுமே அவரே சூஸ் பண்ணிட்டாரு, எந்தெந்த கிளாஸுக்கு எந்தெந்த ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு, எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு எந்தெந்த ஸ்டாஃப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருமே சொல்லிட்டார். மாரல் சயின்ஸ் டீச்சருக்கு ஜாக்லின், இந்த மாதிரி அவருமே சில பேருக்கு வந்து நேம் சொல்லி கூப்பிட்டாருனா பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவரே கேரக்டர்ஸ் கொடுத்துட்டார். ஏன்னா வந்து கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யார் பண்ணுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஸ்கூல் டாஸ்க்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டாருனா பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி வஷ்ணியை வந்து பிரின்சிபலாக போட்டாங்க. போட்டோன்னே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு, இவங்க என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ஷாக்கில் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு யூனிஃபார்மே வந்துருச்சுங்க. எல்லாரும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக யோசிக்கிறப்போ எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. அசம்பிளியில் எல்லாரையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்கும் சொல்கிறாங்க, இது வந்து நல்ல ஸ்கூல், இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சோடனே இன்றைக்கி வந்து உங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் எல்லாம் உங்கள் கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸே தமிழ் கிளாஸுங்க. தமிழ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது மார்சின் டீச்சர் உள்ளே வராங்க. உள்ளே வந்து யாரோ லைட்டரை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ டீச்சருக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறது இந்த கிளாஸில் ஒரே ஒரு ஆளாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆனந்தி வாயே திறக்கலை. அப்புறம் வந்து மார்சன் டீச்சர் கேட்குறாங்க, நீங்கள் எடுத்தீங்கன்னா கொடுத்துருங்க, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஆனந்தி வந்து நீங்கள் காஃபி குடிச்சா எனக்கு காஃபி கொடுப்பீங்களா, அதுக்காக தான் நான் எடுத்தேன்னு சொல்கிறப்போ அப்போ அடுத்துக்காக தான் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்போ சரி நான் காஃபி கொடுக்குறேன், அது எங்கே இருக்குன்னு எடுத்துட்டு கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அது இங்கே இல்லை அது வேறு இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறப்போ மஞ்சுரி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் போய் என்னை எடுத்து கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மாரல் சயின்ஸ் டீச்சர் ஆனந்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டு இந்த லைட்டை வந்து தேடி எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களுமே வந்து காஃபி போட்டு காஃபி வந்து ரெண்டு பேருமே குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் உள்ளே வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், இங்கே வந்து நீங்கள் ரூல்ஸில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ தீபக் தான் வந்து பிரின்சிபலுக்கு வந்து ஸ்பையாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவர் எழுத நேம்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க பிரின்சிபல்கிட்ட. அப்போ சொல்கிறாங்க, இன்றைக்கி மட்டும் யாருக்குமே பனிஷ்மெண்ட் கிடையாது, ஆனால் நாளையிலேருந்து எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் உண்டு, ஆனால் நீங்கள் எல்லாமே நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து யார் வந்து சமைக்கிறது, ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க தான் வந்து சமைச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அருணுக்கும் மஞ்சுரிக்கும் சின்னதாக வந்து ஒரு கான்வர்சேஷன் போச்சு, என்ன சின்ன சண்டேயே போச்சுன்னு சொல்லுவாங்க. அருண் சொல்கிறப்போ வந்து மஞ்சுரி சொல்லிட்டு இருக்கும்போது அருண் வந்து இப்போதைக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாஸையே சொல்லிட்டாங்க. அது வந்து மஞ்சுரிமே சொல்கிறாங்க, பாஸையே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ நான் பாஸையே சொல்ல இதை பற்றி பிக் பாஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே இந்த ஆர்குமெண்ட் ரொம்பவே பெருசாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து ஜாக்லினும் சிவகுமாரும் சொல்கிறாங்க, விடுங்க விடுங்க நம்ம இப்போ சமைக்கலாம், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பிக் பாஸ்கிட்ட கேட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ சரி நம்ம இப்போதைக்கு சமைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சமைக்க வைக்கக்கூடாது, ஏன்னா இப்போ என்னென்னா வந்து ஸ்டாஃபாக இருக்கவங்க தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து கூப்பிட்டு வந்து ராணவ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுற ப்ளே வந்து தனியாக பண்ணிட்டுருக்கீங்க நல்லா இல்லை, நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், டீமாக சேர்ந்து பண்ணுங்க, ஏன்னா வந்து நீங்கள் ஒருத்தர் தான் டீம் கிடையாது, டீமில் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பண்ணால் தான் உங்களோட ஆக்டுமே சூப்பராக தெரியும், இப்போ வந்து அவ்வளோ நல்லாவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அவரும் சரி சரின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அப்புறம் டீமாக சொல்லிட்டு ராணாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ராணாவுக்கு என்ன சொல்லிட்டுருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி ஒரு கிளாஸ்லாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள், எல்லா கிளாஸ்லையுமே இதே பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி, பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ராணவ கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அன்ஷிதாவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராணவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே தப்பையும் சொல்கிறப்போ ராணவுக்கு வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. என்னன்னா வந்து எல்லாருமே நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்களே அந்த டீமில், நம்மளை மட்டும் கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம எது பண்ணாலும் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை, அப்போ நம்ம ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு போல். அதனால் வந்து அவருக்கும் அன்ஷிதாவுக்கும் சின்னதாக சண்டையே வந்துருச்சுங்க. சொல்லிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா வந்து அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம், இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க கேளுங்க ராணவ் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்குமே ரொம்ப கோவிச்சு. ராணவ் வந்து ரொம்ப பெருசாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நான் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து இவங்களை சமாளிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு, இல்லை சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ராணவ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், எல்லோரும் என்னை கார்னர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணேன், எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிட்டுருக்காங்க, நீ எது பண்ணால் நல்லா எடுப்பாலும் நல்லான்னு சொல்கிறப்போ அப்போ வந்து சொல்கிறாங்க, அருண் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இல்லை ராணவ் நீங்கள் கூட்டத்தில் ஒருத்தராக பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ராணவுமே சரி புரிஞ்சுக்கிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டார். அப்போ வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இதுக்கு மேலே இந்த டாஸ்க்கை கன்டினியூ பண்ணால் இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே செத்துருவானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன சொல்லிட்டான், ஸ்கூல் டாஸ்க் இதோட முடிஞ்சுது, என்னென்னா வந்து இப்போ ஹாஸ்டல் டாஸ்க் ஆரம்பிக்குது, ஹாஸ்டலோட டைமிங் ஹாஸ்டலுக்கு போங்கன்னு சொல்லி எல்லாருமே அமுச்சு விடுறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து பாய்ஸ் ஹாஸ்டலில் வந்து அன்ஷிதாவும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து ராணவும் ராயனும் இருக்காங்க. இது வந்து பிரின்சிபல் பார்த்துட்டு ராயன்கிட்ட போய் கேட்குறாங்க, ராயன் நீங்கள் வந்து ஏன் இங்கே இருக்கீங்க, நீங்கள் பாய்ஸ் ஹாஸ்டல் போங்கன்னு சொல்கிறப்போ இல்லை பிக் பாஸ் ஆரம்பித்தது நான் இங்கே தானே இருக்கேன், பிக் பாஸ் இந்த வீக் ஆரம்பிச்சது நான் இங்கே தானே இருக்கேன், நீங்கள் பிக் பாஸ்ட்டை கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்றாங்க. சரி அருண் வந்து இப்போ கேட்குறாங்க, பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க ராயன் வந்து இப்போ வந்து பாய்ஸ் ஹாஸ்டலும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு அன்ஷிட்டாகவும் வரணும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சமைக்கக்கூடாது, ஸ்டாஃப்ஸ் தான் சமைக்கணும், இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவங்களுமே எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தூங்குற டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்கவுங்க சின்ன சின்னதாக விளையாடிட்டு அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்னா வந்து ஸ்கூலை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டை என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்போ மார்க்ஸ் அண்ட் டீச்சர் வந்து ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியாக உட்காரது பிடிக்கல, ஏன்னா வந்து இது கோ எஜுகேஷன் ஸ்கூலு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் சேர்ந்து உட்கார்ந்தால் தான் நல்லாயிருக்கும், இங்கே வந்து இப்படி தனியாக உட்கார வைக்கிறது ரொம்பவே நல்லா இல்லைன்னு சொல்கிறப்போ எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து பிரின்சிபலுமே இதை கேட்டுட்டு சரி நாளையிலேருந்து இது மாதிரி உட்கார வைக்கலாம், ஆனால் எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, என்ன பிரச்சனை வந்தாலும் ஸ்டாஃப் நீங்கள் தான் சமாளிக்கணும், உடனே வந்து ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ சரி இனிமேல் நாங்கள் எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்கிறாங்க. இதை பற்றி புக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே போய் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அசம்பிள் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து ரூல்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து நீங்கள் வச்ச கோரிக்கையை நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆனால் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நாங்கள் மாற்றிடுவோம், நாளையிலேருந்து கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒன்றா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹாப்பியாக இருக்கும். ஆனால் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் தப்பு பண்ணால், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கொஷின் இருந்தாலும் எங்ககிட்ட வந்து பொலைட்டாக கேளுங்கள், நாங்கள் அதுக்கு இந்த மாதிரி நாங்களாம் ஸ்டாஃப்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லுவோம், அது நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் நிஜமாக நாங்களே சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சரி தூங்குற டைம் ஆச்சு எல்லாரும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிற பிறகு மழையும் வந்துருச்சுங்க, மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் மழையில் நினைஞ்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் பேசிகிட்டு இருக்காங்க, ஏன்னா வந்து மழை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல அப்படின்னு வைஸ் பிரின்சிபல் கேட்குறப்போ பிரின்சிபல் வந்து லைட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து வைஸ் பிரின்சிபல் பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் இந்த வயசில் பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி பிக் பாஸில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறீங்களா, எல்லாருக்குமே அவங்கவுங்க ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராணவுக்கு ஏன் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, சிவகுமார் சார் வந்து ஏன் நான் பண்ண தப்பை வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் மேலும் பிக் பாஸ் பற்றி அப்டேட்ஸ் தெரியணுமா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.